நம்ம பாரம்பரியத்தோட கனெக்ட் ஆகிறது தான் தங்கம் எப்பயுமே. அந்த வகையில் தங்கம் விலை இப்போது ரொம்ப ஏற்றத்துலேயே இருக்குது. தங்கம் விலை இன்னும் குறையுமா, இதை பற்றி தான் முதலீட்டு ஆலோசகர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் நம்ம கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ தங்கம் விலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இப்போ தங்கம் வந்து பாதுகாப்பான முதலீடா? தங்கம் எப்போதுமே பாதுகாப்பான முதலீடு தான். இன்ஃபேக்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, 7500 ரூபா வரைக்கும் போச்சு ஒரு கிராம். ஜிஎஸ்டி இல்லாமல் இன்னைக்கு அது 7090 கிட்ட இருக்கு. இட் நடுவில் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 6950 வரைக்கும் போச்சு. ஷார்ட் டேர்மில் கொஞ்சம் குறையலாம். தட் இஸ் ஷார்ட் டேர்ம்ங்கிறது அடுத்த ஒரு மார்ச் வரைக்கும் 100-200 ரூபா குறைஞ்சி ஏறி இப்படி இப்படி இருக்கலாம். என்னோட கணக்கு 6800 இஸ் அ ஃப்ளோர், அந்த அதுக்குள்ளே போகாது. மேலே வந்து 18 மாதம் 24 மாதத்துக்குள்ளே 8500 9000 வரைக்கும் போகும். அப்போ இப்போ இப்போ வாங்குறதே பெரிய ரொம்ப ஹையஸ்ட் பிரைஸ் அப்படின்றது தான் பொதுமக்களோட கருத்து. அல்ல, அது தவறு. இப்போ வர அடுத்த வருஷத்துல குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு. அது இல்ல, குறையாது. ஒரு 100-150 ரூபா வந்து குறையலாம் ஷார்ட் டேர்ம்ல. அதுவும் எதுல டிபெண்ட்னா நம்ம ருபியோட லெவல்ல டிபெண்ட். இன்னைக்கு கார்த்தால வந்து 84-61 வரைக்கும் ரூபா போச்சு கீழே. ஸோ எவ்வளோ தூரம் நம்ம ரூபாஸ்க்கு இறங்குறதுங்கிறதையும் நீங்க பார்க்கணும். ஸோ ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்று தங்கத்தோட விலை இன்டர்நேஷனலாக ஏறுறது, இன்னொன்று ரூபாவோட விலை விழுறதும். ஸோ 5 வருஷத்தில் ரூபா 100 கிட்ட போய் டச் ஆகும். 95-100 போயிடும். டாலருக்கு ரூபா நிகராக 100 ரூபா கிட்ட போயிடும். அப்போ வந்து தங்கம் 10000 தாண்டிடும். இப்போ வந்து நிறைய முதலீட்டு திட்டங்கள் இருக்கு, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு, பங்கு சந்தைகளை டைரக்டாக பண்ணலாம், போஸ்ட் ஆஃபீஸில் பாதுகாப்பான திட்டங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் தாண்டி ரியல் எஸ்டேட் இருக்கு, இதுவும் நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற திட்டங்களும் இருக்குது. இதை தாண்டி இது தங்கத்தில் செய்கிற முதலீடுகள் வந்து நம்பகத்தன்மையோடு இருக்குமா சார்? இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிறது எதுவுமே இப்போதைக்கு ஷார்ட் டேர்மில் கூடாது. நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் போட்டேன்னா இன்னைக்கு இருக்கிறதுல நீங்கள் வந்து சொல்கிற பேங்க்லாம் 6-7% கொடுப்பான். அதில் 10% முன்னாடியே கவர்மெண்ட் டேக்ஸ் பிடிச்சிடும். ஸோ உங்களுக்கு 7% ரிட்டர்ன்னா கூட 6.3 தான் உங்கள் கைக்குள்ளே வரும். அந்த மீதி 10%ங்கிறது நீங்கள் 1 வருஷம் கழித்து கிளைம் பண்ணி வாங்கிறதுக்குள்ள ஒரு 15-16 மாதம் ஆகிடும் பணம் உங்கள் கைக்குள்ளே வரத்துக்கு. அந்த 6%ங்கிறது இன்றைக்கி உங்கள்கிட்ட நான் ஒரு 500 ரூபா பொருள் கொடுத்தேன்னு வைங்க, நீங்கள் போய் பொருள் வாங்கிட்டு வாங்க, அடுத்த வருஷம் நீங்கள் இதே 500 ரூபாய்க்கு 600-500 ரூபா நோட்டு தரேன், அதே பொருள் உங்களால் வாங்க முடியும்னா வாங்க முடியாது. போன வருஷத்துக்கு நீங்கள் வாங்கின 500 ரூபா பொருள் இந்த வருஷம் அது 550 ரூபா ஆகும். அதனால் நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் போட்டாலும் சரி, போஸ்ட் ஆஃபீஸில் போட்டாலும் நஷ்டம். அப்போ தங்கத்தோட முதலீடு அப்படிங்கிறது பாதுகாப்பு, அது நஷ்டம். அதனால் ரூபாவுக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. உங்களை போட்ட பணம் திரும்பி கிடைக்கணும், வாங்கும் சக்தியும் ப்ரொடெக்ட் பண்ணணும். தட் இஸ் தி பர்ச்சேசிங் பவரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும். பேங்க்கில் போட்டால் திரும்பி பணம் கிடச்சிரும், ஆனால் அதோடய வேல்யூ குறைஞ்சி போயிடும். தங்கம் தான் வந்து சேஃபஸ்ட் வேர், உங்களுக்கு வேல்யூவும் ப்ரொடெக்ட் ஆகும், பணமும் திரும்பி வந்துடும், உங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸும் ப்ரொடெக்ட் ஆகும். இப்போ தங்கத்து மேலே இந்த அளவுக்கு ஒரு அதிகமான ஒரு முதலீடு ஒரு அப்ரெண்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? ஏன்னா வந்து இப்போ பணத்தை கோல்டு வந்து இஸ் ஆல்வேஸ் பெக்ட் அகேன்ஸ்ட் யூஎஸ் டாலர். ஸோ யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்தன் ஆனால் கோல்டு வீக் ஆகும். இப்போ ட்ரம்ப் எலெக்ஷன் ஜெயிச்சதுனால ஷார்ட் டேர்மில் யூஎஸ் டாலர் ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆனதுனால ஒரு 5% கோல்டு கீழே இறங்கி இருக்கு. ஸோ நோட்டு கோல்டை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ண முடியாது. கோல்டுங்கிறது எதர் உங்கள் கழுத்தில், என் கழுத்தில், இல்லை மக்கள் கழுத்தில் இருக்கும், இல்லாட்டா பேங்க்கோட லாக்கரில் இருக்கும், இல்லாட்டா சென்ட்ரல் பேங்க்கோட லாக்கர், தட் இஸ் ஆர்பிஐ மாதிரி பேங்க் லாக்கரில் இருக்கும். நீங்கள் நினச்சா தங்கத்தை கிரியேட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு ரிசர்வ் பேங்க் கவர்னரோ, ஒரு ஃபெட்ரல் ரிசர்வோட சீஃபோ, இப்போ ஜெரோம் பவுல் இருக்கா, ஒரு பட்டன் தட்டினாலே நீங்கள் வந்து ரூபா நோட்டு ரெடி பண்ணிடலாம். முன்னையாவது போய் நீங்கள் பிரிண்ட் அடித்து ரெடி பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இப்போ ஒன்றும் இல்லை, சக்திகாந்தா தாஸ் பட்டன் தட்டினார்னா எஸ்பிஐ கணக்கில் 1 லட்சம் கோடி கிரெடிட் ஆகிடும். ஸோ அது இஷ்டத்துக்கு காத்துலேருந்து பணத்தை நீங்கள் ரெடி பண்ணிகிட்டே இருக்கலாம். யூ கேன் கிரியேட் மணி அவுட் ஆஃப் தின் ஏர். வேற தங்கத்தை அம்மாயி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ அமௌண்ட் ஆஃப் கோல்டு இருக்கிறது கான்ஸ்டன்ட், எய்தர் பிலோ தி எர்த் ஆர் அபவ் தி எர்த்து கான்ஸ்டன்ட் தான். ஆனால் நீங்கள் அடிக்கிற நோட்டு ஜாஸ்தியாகிட்டே இருக்குது, அதனால் வேல்யூ ஆஃப் கோல்டு ஏறுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலி கோல்டோட வேல்யூ அங்கே தான் இருக்குது. என்ன ஆயிடுச்சுன்னா உங்கள் ரூபா நோட்டு நிறைய பிரிண்ட் ஆச்சுன்னா அதோட வேல்யூ போயிடுச்சு. இப்போ என்கிட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின தங்க நகையெல்லாம் இருக்கும், எங்கள் பாட்டி கொள்ளு பாட்டி வாங்கின நகையெல்லாம். இன்றைக்கும் அது ஒரு வெயிட் போட்டு எங்களுக்கு பில்லு கொடுத்துருப்போம், அந்த பில்லும் வச்சுருக்கேன் நான். அந்த வெயிட்டை நீங்கள் கொண்டு போய் இன்றைக்கும் நான் வே பண்ணேன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் கொள்ளுபாட்டி வாங்கின ரேட்டில் தான் இன்றைக்கும் அதே வெயிட் இருக்கும். அன்றைக்கி 1 கிராம் 15 ரூபா இருந்தது, இன்றைக்கி 1 கிராம் 7000 ரூபா இருக்குது. எடை அதே எடை தான், தங்கம் அதே தங்கம் தான்.
இந்த சைட்ல வைக்கிற நோட்டோட மதிப்பு குறைஞ்சு போச்சு. ஆனால் நீங்கள் தங்கம் ஏன் ஏறுதுன்னு கேட்கக்கூடாது. ஏன் மது ரூபாவின் மதிப்பும் ஏன் டாலரோட மதிப்பும் குறையறதுன்னு. எல்லா கரன்சியோட மதிப்புக்கும் குறையுது. டாலர் மெதுவாக குறையுது, ரூபா ஃபாஸ்ட்டாக குறையுது, ஸ்ரீலங்கன் லுப்பி பாகிஸ்தானி லுப்பி இன்னும் ஃபாஸ்ட்டாக விழுறது. ஸோ எல்லாமே வேல்யூ கீழே விழுறது. எது ஸ்லோவாக விழுறது, எது ஃபாஸ்ட்டாக விழுறது தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் பார்க்குற மாதிரி தங்கம் ஏறுறதுன்னு பேசக்கூடாது. ஆப்போசிட் சைடில் ரூபாவின் வேல்யூ கீழே போயிட்டு இருக்குங்கிறது தான் உண்மை. இப்போ சாமானிய மக்களுக்கு தங்கத்தை பற்றி உங்களுடைய ஆலோசனை என்ன சார்? இது நீங்கள் வந்து தங்கத்தை, நான் இதை வந்து ஒரு 10 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கேன், இல்லாட்டா நீங்கள் வரப்போறதில்லை என்ன தேடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி 3000 ரூபா இருக்கும்போது நான் சொன்னேன், 400 கிராம் தங்கம் சேர்த்துட்டா உங்களுக்கு பேசிக் கட்டம் இருக்காதுன்னு. ஏன்னா ஒரு 400 கிராம் தங்கம் சேர்த்தேன்னா அன்றைக்கி 3000 ரூபா 3500 ரூபா இருந்தது. 3000 ரூபாய்க்கு நீங்கள் தங்கம் சேர்த்துருந்தேன்னா, இன்றைக்கி 400 கிராம் வாங்கியிருந்தேன்னா, இன்றைக்கி அது ஆல்மோஸ்ட் 8000 ரூபா ஆகிடுது. உங்கள் கையில் 32 லட்சம் ரூபா இருக்குது. ஒரு ஆத்திரம் அவசரம்னா அதை கொண்டு போய் பேங்க்கில் வச்சா உடனே உங்களுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் பணத்துக்கு கஷ்டப்பட வேண்டாம். நான் யார்கிட்ட போவேன்? இப்போ என் பையனை ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் ஃபீஸ் கட்டணும், இல்லை எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அப்பா பெரியவோ யாராவது உடம்பு சரியில்லை அதுக்கு நான் பணம் கட்டணும்னா, ஏன்னா இப்போ இந்தியாவில் பெரிய கஷ்டமே வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்ததுன்னா வீட்டில் அந்த வீட்டோட சொத்தை அழிஞ்சிடுறது. ஸோ ஏன்னா நிறைய பேர்கிட்ட மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்கிறது இல்லை. அப்போ அவசரத்துக்கு காசு போகணும்னா தங்கம் உதவுற மாதிரி வேறு ஒன்றுமே உதவாது. அதனால் உங்களுக்கு 400 கிராம் அன்னைக்கு நீங்கள் வாங்கியிருந்தேன்னா 12 லட்சம் ரூபா ஆயிருக்கும். இன்றைக்கி அது ஆல்மோஸ்ட்டு வந்து 32 லட்சம் ரூபா கிட்டே போய் நின்றுடும். இல்லாட்டா நின்றுடும், அடுத்த வருஷம் நின்றுடும். இந்த வருஷம் இல்லாட்டாலும் அடுத்த வருஷம் அது 32 லட்சம் ரூபா ஆகிடும். இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து, நான் அதை வந்து போன வருஷம் ஒரு 5000 ரூபா தாண்டும்போது, இனிமேல் 400 கிராம் வாங்குறதுன்னு மிடில் கிளாஸுக்கு கஷ்டம், அட்லீஸ்ட் 200 கிராமாவது வாங்குங்கன்னு நான் சொன்னேன். 200 கிராம் வாங்கியிருந்தா அடுத்த வருஷம் அது 14 லட்சம் ரூபா இருக்கும். பேசிக்காக ஒரு ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு, யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா அர்ஜெண்ட்டாக பணம் கட்டுறதுக்கு இது உதவுற மாதிரி ஒன்று. ஏன்னா யாரும் கேட்க போகிறதில்ல இந்த தங்கம் எங்கே வந்தது, எப்போ வந்தது, என்றைக்கு வாங்கினேன், அதெல்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல. நீங்கள் பேங்க்குக்கு தான் போகணும்னு கிடையாது. நீங்கள் எங்கே போய் அடமானம் வச்சாலும் உடனே காசு கிடச்சிடும். இந்த ஃபீஸ்க்கு உன்னோட சேலரி ஸ்லிப்பு கொடு, பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடு, அதெல்லாம் ஒன்றும் கேட்கும். ஸோ அது ஒன்று. ரெண்டாவது, ஸ்ரீலங்கா மாதிரிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து தமிழ்நாடுக்கு ஓடி வந்தவதில் ரெண்டு ரகம் உண்டு. ஒரு ரகம் ஒன்றுமே இல்லாமல் வந்தவங்கள்லாம் இன்னும் அவள் கேம்ப்லேயே தான் இருக்கா. எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் வந்து நகையோடு ஓடி வந்தவங்கள்லாம் இருக்காங்க. நகையோடு ஓடி வந்தவன் நேராக கேம்புக்கு வெளில வந்து நகையை பிளஜ் பண்ணால் பணம் வந்தது, தொழில் ஆரம்பித்தான். இன்றைக்கி ஹோட்டல் வரைக்கும் பெரிய 2-ஸ்டார் ஹோட்டலே திருச்சியில் கட்டினவுன்னு எனக்கு தெரியும். ஸோ பணங்கிறது ஒரு ஊரில் மட்டும் கிடையாது. நீங்கள் இன்றைக்கி இங்கே வந்து 1 கிராம் 8000 ரூபான்னா இன்னைக்கு 7500 ரூபான்னா 30 கிராம் அங்கெல்லாம் 1 கிராம் பார்க்க மாட்டாங்க. நம்ம 1 பவுன் சொல்கிறோம், அவள் வந்து 30 கிராம் ஒரு அவுன்ஸுன்னு சொல்லி 30 கிராம் பார்க்குறாள். 30 கிராம் எடுத்துகிட்டு நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னா உங்களுக்கு $3000 கிட்ட கிடைக்கும். அட்லீஸ்ட் $2000 நிச்சயமாக கிடைச்சி. தங்கம் விலை இன்னும் மேலே தான் உயரும், அதாவது இன்னும் அடுத்து புதிய உச்சத்தை தான் எட்டும் தங்கம் அப்படின்றது தான் முதலீட்டாளர் ஆனந்த் சீனிவாசனோட கருத்தாக இருக்குது. தங்கத்தில் முதலீடுகள் என்னென்ன இருக்குது, எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்றத முதலீட்டு ஆலோசகர் ஆனந்த் சீனிவாசன் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தங்கத்தில் என்னென்ன வகையான முதலீடுகள்லாம் இருக்குங்க சார்? நான் தங்கத்தில் 2 விதமாக நீங்கள் முதலீட்டு பண்ணலாம். ஒன்று, நீங்கள் வந்து ஆபர தங்கமாக வாங்கிக்கலாம், இல்லை காயினாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஆர்னமெண்ட் கோல்டு வாங்கினா என்ன ப்ராப்ளம்னா மேக்கிங் சார்ஜ் ரொம்ப ஜாஸ்தியாகும், அதனால் வந்து நீங்கள் வந்து அது லாஸ் ஆகும். நீங்கள் கோல்டுனா வெறும் ஸ்டாம்பிங் சார்ஜ் 300 ரூபா 500 ரூபா அவ்வளோதான் கேட்பான், அது வாங்கினேன்னா அது நட்டம் கம்மி. ஆனால் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு இடம் வேணும், பேங்க்கில் போய் லாக்கர் வைக்கலாம். 100 விஷயம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக கோல்டு பீஸ் அப்படின்னு ஒரு ப்ராடக்டை வாங்கலாம். ஸோ கோல்டு பீஸுங்கிறது 10 மில்லிகிராம், 10 மில்லிகிராம் 60 ரூபா 70 ரூபா கிட்டே இருக்கும். அதை நீங்கள் அது அன்னத்து கோல்டு ரேட்டை வச்சு போகும். ஸோ நீங்கள் வந்து ஜிஎஸ்டி கட்ட வேண்டாம், வெறும் அந்த மில்லிகிராம் மட்டும் வாங்கிகிட்டே போனேன்னா அப்படி சேர்த்து வைக்கலாம். உங்களுக்கு என்றைக்கு அது ஆபரண தங்கமாக மாற்றிக்குமோ அன்றைக்கி கோல்டு பீஸை விற்றுட்டு நீங்கள் வந்து கோல்டாக வாங்கிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ப்ரைஸில், அது பேர் ட்ராக்கிங் ஏரர்னு இருக்குது, அந்த ப்ரைஸ் வித்தியாசம் கொஞ்சம் வரும். அன்றைக்கி நீங்கள் ஜிஎஸ்டியும் மேக்கிங் சார்ஜும் கட்டினா போகும். அது வரைக்கும் நீங்கள் சேஃப்டிக்கு யூஸ் பண்ண வேண்டாம்.
நடுவில் சாவரன் கோல்ட் பாண்டுன்னு ஒரு 5 வருஷத்துக்கு இருந்தது. வேறு கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டுன்னா, நாங்கள் தங்கத்திலே வட்டி கொடுக்குறோம், 1 வருஷத்துக்கு 2 கிராம் தங்கம் 100 கிராம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 102 கிராமாக தரோம், இது மாதிரி ஏதோ ஒரு நம்பர் சொன்னாங்க. ஆக்சுவலாக அதை கால்குலேட் பண்ணி பார்த்துப்போம். நாங்கள்லாம் முதல் நாளில் வந்த ஸ்கீம் வந்து அன்றைக்கே இதை சொன்னேன், 5 வருஷம் கழிச்சு கணக்கு பார்க்கும்போது 20% கவர்மெண்ட் வட்டி கொடுக்குற மாதிரி வரும், இது தவறான ஸ்கீம் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஒரு 7 வருஷம் கழிச்சு முதல் கோல்டை ரிட்டர்ன் பண்ணுறச்ச அரசாங்கம் 20% வட்டி கொடுக்குற மாதிரி வந்தது. அதனால் இந்த வருஷம் பிகினிங்லேருந்து தங்கத்தை கோல்டு பாண்ட் ஸ்கீமே போடுறதை நிறுத்திட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த கோல்டு பாண்டில் வட்டி நிறைய போகிறதுங்கிறதுனால டியூட்டியே குறைச்சிட்டாங்க மேடம், வந்து 15% இருந்த கஸ்டம்ஸ் டியூட்டியை 6% ஆக்கிட்டாங்க. இன்றைக்கும் இந்தியாவில் கோல்டு தங்கம் விலை ஜாஸ்தி, நீங்கள் துபாய் மற்ற ஊரில் பார்த்தீங்கன்னா தங்கம் விலை இன்னும் கம்மியாக இருக்கும். சார், இப்போ இந்த கோல்டு பீஸ் இது எங்கே வாங்கலாம், எப்படி? நீங்கள் எந்த ஸ்டாக் புரோக்கர்கிட்ட பேசினாலும் நிஃப்டி இண்டெக்ஸ் 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, 1 NSE 1 BSE. கோல்டு பீஸ் அப்படின்னு ப்ராடக்ட் போட்டிங்கன்னா வரும், நீங்கள் ஆன்லைனில் வாங்கிடலாம். இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணணும் இல்லையா சார், அதற்கு டிமேட் நாள் ஆகும் சார்? டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன், டிமேட் அக்கௌண்ட்லாம் இப்போலாம் இன்ஸ்டண்ட்டாக ஆகிடுமா? நீங்கள் ஆன்லைனில் போட்டேன்னா இன்றைக்கி போட்டேன்னா சாயங்காலத்துக்குள்ளே அப்போ ஆகிடும், அடுத்த நாள் காத்தாலும் நீங்கள் வாங்கி. இப்போ நம்ம ஆபரண தங்கம் அப்படின்னா அதை அடகு வைக்க முடியும் உடனே, அந்த அவசரத்துக்கு நம்ம வாங்கி இதில் அப்படி பண்ண முடியாது, வித்து தான் நீங்கள் செலவு பண்ணணும். சப்போஸ் நான் 100 கிராம் சேர்த்துட்டேன், 10 மில்லி கிராமாக வாங்கி 100 கிராம் சேர்த்துட்டேன், எனக்கு அவசரத்துக்கு வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ பணத்துக்கு வேணுமோ அதை நீங்கள் வித்துட்டு திரும்பி முதலேருந்து வாங்கணும். சார், இப்போ இது எத்தனை நாளில் வித்துட்டோம் அப்படின்னா உடனே, இப்போ ஆபரணம் தங்கம்னா கொடுத்துட்டு உடனே கையில் பணத்தை வாங்க, இது வித்தல்னா 2வது நாள் காசு வந்துடும், 2வது நாள் அக்கௌண்ட்ல ட்ரான்ஸ்ஃபர், அக்கௌண்ட்னா பணம் வந்து. இப்போ முதலீட்டு அடிப்படையில் அப்படின்னு சொன்னால் கோல்டு பீஸ் வாங்குறது சரிதானாங்க சார்? கோல்டு எனக்கு வந்து ஒத்தொத்தரோட தனிப்பட்ட விருப்பம், வீட்டில் பொண்ணு இருக்கா கல்யாணத்துக்கு போகணுன்னா உங்களுக்கு தங்கம் போகணும், இல்லை எனக்கு பொண்ணுக்கெல்லாம் தங்கம் வேண்டாம், பொண்ணு இல்லை பையன்தான் அப்படின்னா நீங்கள் கோல்டு பீஸில் போடலாம். உங்கள்கிட்ட பேங்க் லாக்கர் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நீங்கள் ஆபரத்தனுங்க நீங்கள் வந்து ஒரு 400 கிராம் வச்சுக்கு போகிறீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு லாக்கர் வேணும். பேங்க்காரன் லாக்கருக்கு 1000 கேள்வி கேட்பான், லாக்கர் சாவி வச்சு லாக்கரை மெயின்டைன் பண்ணி லாக்கர் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். ஆனால் இது உங்களுக்கு தேவைன்னா, பொண்ணு இருக்குது சார் நான் என்ன பண்ணுவேன், தங்க இருக்கான்னா நீங்கள் அதை வாங்கி தான் ஆகணும், நான் ஒன்றும் பண்ண முடியாது, எனக்கு தேவையில்லை, என் வைஃபுக்கு இனஃப் இருக்குது, இப்போதைக்கு நான் வச்சுக்கு போகிறது இல்லைன்னா நீங்கள் கோல்டு பீஸ் உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அது 2 ஈஸி மெத்தட் நான் சொல்கிறேன், உங்களுக்கு எது வரதோ அது பண்ணிக்கோங்க. பட் கோல்டு இப்போ வந்து இதோட கோல்டு காயினாக வாங்கி வச்சுக்கிறது பெட்டர். பட் அதில் வந்து என்னென்னா எப்படி பாதுகாப்புங்கிறது உங்கள் இஷ்யூ. டிமேட் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணணும் சார் தரகு நேரம்? ஆமாம், அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் தி உங்களுக்கு அந்த புரோக்கர் மேலே நம்பிக்கை இருக்கான்னு. பட் நீங்கள் புரோக்கரே டிஃபால்ட் ஆனாலும் செபி இருக்கிறதுனால உங்களோட நீங்கள் முதலீட்டை பண்ண போட்ட பணம் புரோக்கரால் கூட உங்கள் எக்ஸ்சேஞ்சுன்னு எடுக்க முடியாது, உங்களது சேஃபாக இருக்கும், பேங்க் மாதிரி அது. இப்போ பேங்க்கில் 5 லட்சரூபா வரைக்கும் உங்கள் பணத்தை நீங்கள் வெள்ள எடுத்துக்கிற மாதிரி, இது 5 லட்சரூபா லிமிட்லாம் கிடையாது, நீங்கள் போட்ட முதலீட்டெல்லாம் நீங்கள் வெள்ள எடுக்க முடியும், புரோக்கரால் அந்த பணத்தை கையே வைக்க முடியாது. ஆனால் நீங்கள் எந்த புரோக்கரை வச்சாலும் உங்களுக்கு ஓகே, ப்ரொவைடட் உங்களுக்கு அந்த புரோக்கர் தெரியணும், உங்களுக்கு அதோட கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இந்த டிமேட்டுங்கிறது 2 பேர் தான் பண்ணுறா, ஒன்று CDSL இன்னொன்று NSDL. இது ரெண்டுமே வந்து கவர்மெண்ட் செபி கண்ட்ரோலில் இருக்குது. உங்கள்ட அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை வேறு யாராலையும் நீங்கள் கையெழுத்து போடாமல் வேறு யாராலையும் எடுக்க முடியாது. நீங்கள் அவனுக்கு தெரிஞ்சவா நீங்கள் நம்பி கையெழுத்து போட்டேன்னு ஏமாந்தேன்னா அது வேறு விஷயம். நீங்கள் கையெழுத்து போடாமல் நீங்கள் பாஸ்வேர்டு கொடுக்காமல் யாராலையும் உங்கள் டிமேட்டில் இருக்கிறத வெள்ளெடுக்க. சார், இப்போ வந்து நிறைய ஆப்பெல்லாம் நிறையா வந்துருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் அப்படின்றது, அது சேஃபா இல்லை தரகு நிறுவனங்கள் மூலமாக? எல்லா ஆப்பு பின்னாடியும் ஒரு நிறுவனம் இருக்கும், எல்லா நிறுவனத்துக்கும் ஒரு முதலாளி இருப்பான். ஸோ நீங்கள் அந்த முதலாளி நம்பிக்கையாக இல்லையாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். சில முதலாளிகளுக்கு நிறைய மரியாதை இருக்குது, சில முதலாளிகளுக்கு மரியாதை கம்மியாக இருக்குது. இப்போ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் டாட்டானா ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது, TVSனா ஒரு மதிப்பு மரியாதை இருக்குது. இது மாதிரி சில கம்பெனிகள் 100 வருஷத்துக்கு மேலே இருந்து நாணயமாக நடந்து அவளுக்கு மரியாதை இருக்குது. சில நம்மளுக்கு தெரிஞ்ச நான் ஏன் டாட்டா பேர் சொன்னேன்னா, அவட்ட நகைக்கடை தனிஷ்க்குன்னு ஒன்று இருக்குது, அங்கே போனேன்னா கோல்டு விலை ஜாஸ்தி தான், ஆனால் குவாலிட்டி ஆஃப் கோல்டு மேலேயும் ஒரு நம்பிக்கை இருக்குது, தரமான ப்ராடக்ட்டுங்கிறது ஒரு நம்பிக்கை இருக்குது. இது வந்து மற்ற ஒரு கடைக்கு போனால் உங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பல கடைகள் மூடினதும் பார்த்துருக்கோம் நம்ம, ரைட்டாக பெரிய பெரிய கடைகள்லாம் மூடினதும் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒரு ரிஸ்க்கு. இதில் பெரிய ரிஸ்க் என்னென்னா, நீங்கள் வந்து அந்த மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீம் கட்டுறீங்கல்ல, நீங்கள் கட்டுறச்ச அந்த கம்பெனி காணாமல் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் கிடையாது. அது மாதிரி நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இது மாதிரி பெரிய டாடா கம்பெனியில் பண்ணுறது தான் சேஃப். பல்வேறு தகவல்கள் வந்து எங்கள் நேயர்களுக்காக பார்த்தீங்க சார், ரொம்ப நன்றி. நன்றிங்கண்ணா, தேங்க்யூ.